சாய் சபரி சாருக்கு ரொம்பவே நன்றி. நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஸ்மால் லோன் ஸ்மால் கேஷ். இந்த இரண்டு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்தது. ஸோ அதை பற்றியும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல நம்ம வந்துட்டு ஸ்மால் லோன் அப்ளிகேஷனோட பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த அப்ளிகேஷனோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.05. ஸோ இதோட சைஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16.9 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்துட்டு 5.0. இவங்க பேக்கேஜ் நேம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லோன், காம் லோன், லோன் மெயில். ஸோ இந்த மாதிரி பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப்பர் வந்துட்டு ஸ்மால் லோன் ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. இதோட லாஸ்ட் அப்டேட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா July 30, 2021. ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதனுடைய ரேட்டிங் தான் என்னால் நம்பவே முடியல, 4.6 star வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 47 வந்துட்டு ரிவ்யூ தான், அதாவது வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்கல்ல அது வந்து 47 தான் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்களா? இல்லை, கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பேரை போட்டு சர்ச் பண்ணக்குள்ளே அங்கே வேற ஒரு அப்ளிகேஷன் இந்த இடத்துக்கு வருது. ஸோ வந்துட்டு இதே சேம் பேரை வச்சே வருது, பட் ஆனால் லோகோலாம் வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா இதே பேர்லேயே வந்து ரெண்டு அப்ளிகேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் நான், இது ஒரு 3வது அப்ளிகேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. யாரும் தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், இது எதையுமே பண்ணாதீங்க. கான்டாக்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்மால் லோன் gp@gmail.com தான் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் இருக்கா என்னன்னு தெரியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மும்பை அட்ரஸ், மும்பை மகாராஷ்டிரா அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கான்டாக்டோட இமெயில் ஐடியை வந்து ஜிமெயிலில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி கூட இவங்கள்ட்ட கிடையாது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுற நம்பரும் கிடையாது, இதில் எந்த வித டீட்டெயில்ஸுமே இவங்க வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. அண்ட் இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணக்குள்ள ஒரு சில வந்துட்டு கம்ப்ளைண்டோட லிங்க்கும் எனக்கு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கள் இதை எப்படியெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க, இந்த பேரை போட்டு எப்படி சர்ச் பண்ணி தேடியிருக்காங்கன்னா அதனுடைய வந்துட்டு ரிலேட்டட் சர்ச்சும் வந்துட்டு எனக்கு கிடைச்சிது. ஸோ ஸ்மால் கேஷ் லோன் ஆப் கஸ்டமர் கேர் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஷ் அப்ளிகேஷன், அதுக்கடுத்தது ஸ்மால் கேஷ் ஏபிகே வேர்ஷன், ஸ்மால் கேஷ் லோனு, ஸ்மால் கேஷ் ஆப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதமாக வந்துட்டு நிறையா ரிலேட்டடாக வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஹவு டு டவுன்லோட், ஹவு டு டேக் லோனு அந்த மாதிரிலாம் வேற சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னா அதை போய் நீங்கள் வந்து மெனக்கெட்டு சர்ச் பண்ணி நீங்கள் தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து எடுக்காதீங்க. அதன் மூலயமா பக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அப்லோட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோடைய ஏதாவது வைரஸ் இருக்கான்னு ஸ்கேன் பண்ணிட்டு தான் அதை உள்ளே அப்லோட் பண்ண விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே எதனாச்சும் வைரஸ் இருந்தால் டக்குன்னு வந்துட்டு அவங்களே வந்து அப்லோட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படி மேனுவல் கிடையாதுங்க, ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே அதை வந்துட்டு டெலிட் பண்ணி விட்டுரும். குரோமில் இருக்கிறது அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் அதில் எப்படி வேணால் அப்லோட் பண்ணலாம். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒத்தி வச்சுருந்தாலும் வந்துட்டு ஓகே நான் அதில் வந்து லோன் எடுத்துட்டேன், திரும்ப கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன் நான், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு தான் வந்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் ஹரேஸ்மெண்ட் பண்ணதுக்கான ஒரு டீட்டெயில் தான் இதில் எல்லாமே இருக்கிறது. இது எதுவுமே நம்ம வந்துட்டு சும்மா வந்துட்டு வாயில் வந்ததெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது, இது எல்லாமே ப்ரூஃபோடு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க, அதாவது உங்களுக்கு மிரட்டுறதா இருக்கட்டும், உங்களுக்கு அப்யூசிங் கொடுக்குறதா இருக்கட்டும், தொந்தரவு கொடுக்குறதா இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் கால் பண்ணி அவங்கள மிரட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பணம் கட்டவில்லை என்றால் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே போய் நீங்கள் லோன் எடுத்துட்டாலும் வந்துட்டு லோன் எடுக்காட்டியும் எடுத்துட்டாலும் எடுக்காட்டியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு ஓடிபி கொடுத்துறீங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அதிலிருந்து உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இல்லை 1000% வந்து இதில் யாரும் போய் நீங்கள் லோன் எடுக்காதீங்க. லோன் எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். ஸோ இது வந்துட்டு நம்ம சரி பண்ணிடலாம், பட் இருந்தாலும் ரெஃபரன்ஸு, கான்டாக்ட் நம்பரு, ரிலேட்டிவ் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அசிங்க அசிங்கமாக வந்துட்டு மெசேஜ் எல்லாமே அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம்லாம் ரொம்பவே வந்து கவனமாக இருங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற அப்ளிகேஷனோட பேர் என்னன்னா ஸ்மால் கேஷ். நம்ம ஸ்மால் லோனை பார்த்துருவோம், இப்போ வந்து ஸ்மால் கேஷை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதோட வந்துட்டு பேசிக் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இதில் ஒன்றும் பெருசாக டீட்டெயிலெலாம் இவங்க எதுவுமே கொடுக்கல. ஸ்மால் கேஷ் லோன்
ஆப் ஏபிகே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மட்டும் தான் ஃப்ரீ டவுன்லோடு மட்டும் தான் போட்டிருக்காங்க. இதோட ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2, அதாவது ஒரு 5 பேர் தான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சிருக்காங்க, ஆப் பைன்னு பேர் போட்டு மீமெசோ கிரெடிட் லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. வேர்ஷன் தப்பாக இருந்தால் சாரி. ஸோ வேர்ஷன் வந்துட்டு 1.9 ஆண்ட்ராய்டு. ஸோ லாஸ்ட் அப்டேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18 ஜனவரி 2022 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பு இந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கிடையவே கிடையாது, தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிடையவே கிடையாது. இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னதாக வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம், அதில் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பற்றி போட்டிருக்காங்க, டவுன்லோட் பண்ணுற லிங்க் அதில் கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போய் பார்த்தோம்னா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட், வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு இந்த ஒரு லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரியல, பட் அது என்னால் சர்ச் பண்ண முடியல. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியர் கஸ்டமர், யுவர் லோன் இஸ் டியூ டுடே. Please complete the repayment before 5 p.m. Otherwise, the system will be automatically upload the blacklist which will affect your lending behavior. ரொம்ப லென்த்தாக இங்கிலீஷாக போகுது, நமக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா தமிழ்லேயே சொல்லிடுறேன் நான். அதாவது வந்துட்டு உங்களோட டியூ டேட்டு இன்றைக்கி, இன்றைக்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எங்களோட சிஸ்டம் வந்துட்டு உங்களை வந்து பிளாக் லிஸ்ட்டில் வச்சிரும், உங்களால் அடுத்த லோன் எடுக்க முடியாது. ஸோ அப்படின்ற மாதிரி இவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அவர் என்ன கீழே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காருன்னா, இதையும் சொல்லிடுறேன் நான். ஸோ அப்ளிகேஷன் நேம் வந்துட்டு ஸ்மால் கேஷ்னு கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ்ன்னு போகிறதுக்கு பதில் STOMER சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதையே வந்து டைப் பண்ண மறந்துட்டாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் யூன்னு அவர் கேட்டிருக்காரு, அவர் கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஐ எம் நாட் எனி லோன் ரிசீவ்டு திஸ் ஆப் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் பார்த்துட்டாங்க, எந்த வித ரிப்ளையும் அவங்க கொடுக்கல. ஸோ இது இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த அப்ளிகேஷனுக்கு ப்ரமோட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு சைட்டுமே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் யார் வந்து இதில் மென்ஷன் பண்ணாங்க, இல்லை இவங்களே வந்துட்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, அதாவது நான் ஒரு சிமிலர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது வந்துட்டு ரெண்டு அப்ளிகேஷன் நம்ம சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இதில் பணம் கட்டலைன்னா என்னாகும், இது என்னென்ன ஆர்பிஐயில் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்மால் லோன் அந்த ஆப்பும் இந்த ஸ்மால் கேஷ் ஆப்பும் ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு எந்தவித மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது சிபிலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிபிலில் கிடையாது. மூணாவது ஆர்பிஐயில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐலையும் கிடையாது. ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் இது வந்து பிளே ஸ்டோர்லேயே கிடையாதுன்னா அப்போ இதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அதனால் கொஞ்சம் வந்து எல்லோரும் கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் போய் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படாதீங்க. ஏன்னா இது நார்மல் வந்துட்டு பணம் கேட்கறது வட்டி அதிகம் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளோட ரெப்புடேஷனே அடிச்சு நவுத்தி காலி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ அனுப்புறதா இருக்கட்டும், நான் இதை மறந்துட்டேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. நான் அதை எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்தேன், இவங்க அனுப்புன வந்துட்டு அந்த ஹரஸ்மெண்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்களே மாஃபிங் பண்ணி. ஸோ அதெல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப வல்கராக இருக்குங்க. ஒரு நார்மலாக அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் போகுது, அக்கா தங்கச்சிக்கு நம்மளை பற்றி இந்த மாதிரி மெசேஜ் போகுதுன்னா ஸோ ரொம்பவே வந்து வருத்தப்படக்கூடிய, அதாவது ஜீரணிக்க முடியாத விஷயம்னு சொல்லலாம். அதனால் தயவு செஞ்சு இதுக்குள்ளெல்லாம் போய் யாரும் மாட்டாதீங்க. ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக இவங்களோட வந்துட்டு கலெக்ஷன் அக்ரெசிவாக போயிட்டுருக்கு. ஸோ அக்ரெசிவ்னு சொல்ல கிடையாது, ரொம்பவே மோசமாக கேவலமான ஒரு மென்டாலிட்டியில் இவங்க வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் போய் மாட்டிக்காதீங்க, ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.